ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஆர்டி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது பாருங்க, இந்த வீட்டு மேலே எப்படி இந்த வண்டியை வச்சு ஏறுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்ம சின்ன விஷயம்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிக்கு தான். நீங்கள் கேட்கலாம், என்னடா நம்ம அங்கே பேராஷூட்ல இருந்து அங்கே வச்சு, பேராஷூட்டுங்கிற நம்ம ஏரோப்ளைன்ல இருந்து மேலே இருந்து அப்படியே கீழே வரப்பவே நம்ம ஊச்சி இறங்கிடலாமேடா, இப்போல்லாம் எதுக்குடா நீ போயிட்டு இறங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடியே பாருங்க, நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் போகலான்னு சொல்லிட்டு, கவுந்திக்கிட்டே கிடக்கு வண்டி. சில மேதாவிகளாக சொல்லுவாங்க, இத்தனை என்ன எதுக்குடா பண்ணுற, ஏரோப்ளைனில் வரப்பவே வீட்டு மேலே இறங்கிட வேண்டியதாண்டா அப்படின்னு. இறங்கினாலும் உங்களுக்கு வந்து கரைச்சி வரை ஸ்காரை வச்சுட்டே தான் சுற்றணும், கையில் கன்னும் இருக்காது ஒன்றும் இருக்காது, கீழே வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சு விட்ருவானுங்க அந்த அப்டேட்டரு. ஆமாம், மெடிக்கெட்டு எல்லாத்தையும் பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவனுங்க நம்மள முடிச்சு விட்ருவானுங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி அப்டேட்டரு இதெல்லாம் ஃபுல்லுமே பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த சைடு ரைட்டில் வந்து அந்த ஜம்ப் பண்ணுறது இது இருக்குது, அப்புறம் இந்த சைடு நைட்ரோ இருக்குது. இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து இந்த நைட்ரோ வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணி மண்டை மாச்சி மண்டைங்கிற மாதிரிங்க வீட்டுக்கு மேலே ஏற முடியும். எந்த வீட்டுக்கு மேலே வேணாலும் ஏறலாம், நீங்க எப்படி இருந்தாலும் ஏறலாம். இப்ப வந்து இப்ப இதுலயே பாருங்க, நீங்க நம்ம எப்படி ஏறுறோம்ட்டு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு இப்படி அந்த நைட்ரோ அமுக்கணும். இப்ப நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், வெறும் நைட்ரோவை மட்டும் அமுக்கிட்டேன் நானு, அதனால வந்து மேலே ஏற முடியல. அந்த மாதிரி அங்க இந்த மாதிரி ஒரு மேடாட் இருக்கா, மேடான இடத்துல வந்து நிறுத்தி வச்சுட்டு ஜம்ப் அடிச்சுட்டு நீங்க முன்னாடி எல்லாம் போக வேணாம், ஜம்ப் அடிக்கிற அந்த பட்டன் அமுக்கிட்டு மேலே ஏறினா மட்டும் போது. இப்ப பாத்துக்கோங்க, கடைசி ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, அதனால மேலே ஏறிடலாம். இப்ப இந்த மாதிரி ஜம்ப் அடிச்சுட்டு அதை அமுக்கி விட்டீங்கன்னா போதும், வேற லெவல்ல மேலே ஏறியாச்சு. அப்படியே ஒரு பிரேக் அம்மாடி கவுந்துச்சு வண்டி, வேற லெவல் வேற லெவலியா. இந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, வேற லெவல்ல இருக்கும், எனிமிங்கெல்லாம் நம்மளை வந்து பிடிக்கவும் முடியாது, வந்து அடிக்கவும் முடியாது. மேலே இருந்து பாம்பு போடுவோம், அதை மட்டும் நம்ம எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம இங்கேருந்து பாம்பு போட்டுக்கணும். அது முக்கியமாக நம்ம வந்து ஃபுல் லூட்டு நம்ம எடுத்துக்கணும், ஃபுல் லூட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி மேலே போனால் வேற லெவலில் இருக்கும், லூட்டே இல்லாமல் மேலே போய் உட்காந்திங்கன்னா நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்க. அதனால இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வீட்டு மேலே வேணாலும் ஏறிக்கலாம். நம்ம எந்த வீட்டு மேலே, எந்த வீட்டு மேலேனாலும் மேடு எந்த சைடு இருக்கோ அந்த சைடெல்லாம் நீங்கள் எந்த வீட்டு மேலே ஏறிக்கலாம். இங்கே மேடு இருந்தது, அந்த மேட்டை பிடிச்சி நம்ம ஏரியாச்சு, நல்லா பறக்கும், ராக்கெட்டு மாதிரி பறக்கும். ஏன்னா நெட்டு குத்தெல்லாம் நிற்க வச்சுட்டு பறக்க வச்சோன்னா வேற லெவலில் இருக்கும், நைட்ரோ அழுத்தணும்னா வேற லெவலில் பறக்கும். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ, நீங்களும் போய் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். மேலே ஏறி உட்காந்து என்ன வேணாலும் பண்ணலாம், வேற லெவலில் இருக்கும். ஓகே நண்பா, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி டாடா பாபாய் ஃப்ரம் விஆர்டி.